பெட்ரோல் டீசலுக்கு காலாவதி காலம், அதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கா? எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பெட்ரோல் டீசல் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சில வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெட்ரோல் டீசலினுடைய விலையையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலையையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலையே சுற்றிடும். அந்த அளவுக்கு பெட்ரோலினுடைய விலை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. இனி வர்ற காலங்கள்லையுமே இந்த பெட்ரோல் டீசல் விலை இன்னுமே அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த நேரத்தில் பெட்ரோல் டீசலை அளவுக்கு அதிகமாக நம்ம வாங்கி சேமித்து வச்சுட்டு பெட்ரோல் டீசல் விலை இன்னுமே அதிகமாகும் பொழுது அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா? இந்த பெட்ரோல் டீசலுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா? இதை தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிளாரட், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சரக்கு கப்பல். பொதுவாக எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பெட்ரோல் டீசலுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசலை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பெட்ரோல் டீசல் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கச்சா எண்ணெயில் இருந்து தான் இந்த பெட்ரோல் வந்து தயாரிக்கிறாங்க. கச்சா எண்ணெய்னா என்ன? பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில் வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் இறந்ததற்கு பின்னாடி அது எல்லாம் அழுகி பாக்டீரியாவால் இன்னும் ஒரு சில மாற்றங்கள் அடைஞ்சு இந்த பூமியினுடைய வெப்பத்தினாலையும் அழுத்தத்தினாலையும் அது வந்து கச்சா எண்ணெயாக மாறுது. ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய்க்கு எக்ஸ்பைரி டேட் வந்து கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அது கோடிக்கணக்கான வருஷங்களாக இருக்குது, அதனால் இன்னும் பல வருடங்கள் அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த கச்சா எண்ணெய்க்கு எக்ஸ்பைரி டேட் ஒன்று கிடையாது. இந்த கச்சா எண்ணெயிலிருந்து எப்போ நம்ம பெட்ரோல் டீசலாக பிரித்து எடுக்கிறோமோ அப்போ அந்த பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. பொதுவாக இந்த பெட்ரோலுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து 6 மாதம் வரை இருக்குமா? அதுவும் அதை சரியான இடத்துல சரியான வெப்பநிலையில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் தான். அதுவே இந்த டீசலுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து 12 மாதங்கள், அதுவும் சரியான வெப்பநிலையில் சரியான இடத்துல நம்ம வச்சுருந்தா தான். இதே நேரத்தில் அதை நம்ம சரியாக பராமரிக்காமல் சரியான வெப்பநிலையில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தன்மை வந்து குறைஞ்சிருமா? இந்த தன்மை குறைகிறது தான் எக்ஸ்பைரி ஆகிறது. இப்படி எக்ஸ்பைரி ஆன பெட்ரோல் டீசலை நம்மளால் பயன்படுத்தவே முடியாதா அப்படின்னு பார்த்தா பயன்படுத்த முடியும். ஆனால் அதனுடைய தன்மை மட்டும் மாறி, அதாவது அதனுடைய தரம் வந்து குறைஞ்சி போயிருமா? இப்படி தரம் குறைந்த பெட்ரோலை நம்ம வந்து நம்ம வண்டிகளில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய இன்ஜினை அது வந்து பாதிச்சிருமா? இப்போ நம்ம வாகனங்களை நம்ம 6 மாதமாக எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அதற்கடுத்து எடுக்கும்போது அந்த பெட்ரோலினுடைய தன்மை வந்து மாறிடும். ஸோ அந்த பெட்ரோல் டேங்கை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக தான் நம்ம வந்து பெட்ரோல் வாங்கி யூஸ் பண்ணணும். அப்படியே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய தன்மை மாறி அது வந்து நம்மளுடைய என்ஜினை வந்து பாதிச்சிடும், அது வந்து எக்ஸ்பைரி ஆனது. அப்போ இந்த பெட்ரோல் பங்குகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய பெட்ரோலையுமே நம்ம வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா தேவையில்லை. என்ன காரணம்னா, இப்போ இருக்கக்கூடிய எரிபொருள் டிமாண்டில், அதாவது அளவுக்கு அதிகமான எரிபொருள் தேவை இருக்கிறதுனால பெட்ரோல் தயாரித்த 1 மாதத்துக்குள்ளே அது வந்து விற்பனைக்கு வந்துடும், அதுவுமே இமீடியட்டாக விற்பனை ஆயிடும். ஸோ இந்த பெட்ரோல் பங்குகள்லேருந்து வாங்கக்கூடிய பெட்ரோல் டீசலுக்கு நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அவசியமே கிடையாது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான பெட்ரோல் டீசலை இப்போதைக்கு நம்ம வாங்கி வச்சு பெட்ரோல் டீசல் விலை ஏறினதுக்கு பின்னாடி அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா அதற்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்மளால் அந்த பெட்ரோல் டீசலை சரியான வெப்பநிலையில் சரியான இடத்துல மெயின்டைன் பண்ண முடியாது. இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கப்பல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.